வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் கூடிய விரைவில் வரப்போது, அதற்கான ஆனுவல் பிளானர் எல்லாமே நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். இப்போ ஆலிபோர்ட் அப்படிங்கிற எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மில் இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, பை பண்ணி படிக்கிறதுக்கு கோர்ஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ் மேக்ஸ் அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட்டோட டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் ஃபோர் குரூப் டூ நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதற்கான பிளானை 40% டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் எடுத்து படிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும், ஜஸ்ட் அந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதும் உங்களுக்கான டேஷ்போர்ட் கிரியேட் ஆயிரும். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நிறைய டெஸ்ட்டு வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே மார்க் டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்கு. குரூப் டூக்கு தனியாக இருக்குது, குரூப் ஃபோருக்கு தனியாக இருக்குது. அதில் நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மைண்ட் மேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் டச் பண்ணி பார்க்குறது மூலமாக எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப்ஸோன். இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸோனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம சேனலில் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்தியா மார்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின அப்டேட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான வேலை வாய்ப்பு தகவலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப்லனா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்தியா மார்ட் அப்படிங்கிறது ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் தான். இந்தியாவில் இந்த நிறுவனம் பல வருடங்களாக இயங்கிக்கிட்டு வருது. இந்த நிறுவனத்திலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜாபுடைய டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசோசியேட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் அசோசியேட்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃப்ரீலான்ஸராக எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எலிஜிபிள் தான். தாராளமாக இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படினால நீங்கள் யாருனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓன் ஸ்கெடியூல் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ டைம் கன்வீனியன்டாக இருக்கும் அந்த டைமில் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து வாய்ஸ் பேஸ்டு காலிங் ப்ராசஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர்கிட்டையும் அதே மாதிரி இந்தியா மார்ட் மூலமாக நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியா மார்ட் மூலமாக வந்து சேல் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லைனா ஏதாவது கொரிஸ் இருக்குன்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழகத்திலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்தியா மார்ட் வந்து ஆன்லைனில் ரொம்ப வேகமாக வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்திலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழில் ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வேறு என்ன மாதிரியான நாலேஜ் வேணும் அப்படின்னா வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு லேப்டாப்போ இல்லைனா ஒரு டெஸ்க்டாப்போ இருந்தாலும் போதும். பட் அதில் கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் வந்து நல்ல ஸ்பீடான இன்டர்நெட் வந்து கனெக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ஒரு வெப்கேம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 அதிகபட்சம் 20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 8-10 மணி நேரம் வரைக்கும் கூட உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறதையும் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிள் இல்லை, இன்கேஸ் நீங்கள் வேறு யாருக்கு ரெஃபர் பண்ணுறீங்க, பெட்டராக யாருக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அதாவது ஒர்க்குக்கு போக முடியாத ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க வந்து இந்த ஜாபை வீட்டில் இருந்தபடி பண்ணலாம். அவங்களுக்கு நீங்கள் இதை ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைனா பர்சன் வித் டிசபிலிட்டி சொல்லுவாங்களே, இந்த உடல் ஊனமுற்றவர்கள், அவங்களும் வீட்டில் இருந்தபடி பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான் இது. அது இல்லாமல் நிறைய பேர் கொரோனா அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த கொரோனா அஃபெக்ஷனால் அவங்களுக்கு ஒர்க் போக முடியாமல் வீட்டில் இருப்பாங்க, அவங்களும் இந்த ஜாப் எடுத்து பண்ணலாம். அவங்களுக்கும் இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃபை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களுடைய அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் பேன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேங்க் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்குடைய ஃப்ரெண்ட் பேக்கை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஏதாவது செக் அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேலரி நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு. சேலரி அவங்க சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 15,000-20,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் டைமை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். பட் அந்த டைமில் உங்களுக்கு ஒர்க்கு அப்படிங்கிறத அவங்க ஷெடியூல் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும். அது இல்லாமல்
நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, கூகுள் ஃபார்ம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அது மூலமாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த கூகுள் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நேம் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. வயதை பொறுத்த வரைக்கும் 18 வயது கீழே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 18 அபோ, அதே மாதிரி நீங்கள் 50க்கு மேலே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி உங்களை பற்றின சில டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷனில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் 12th and above, இன்கேஸ் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க டிகிரி அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடித்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12th and above என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து பேன் கார்டு கேட்டிருக்காங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக லேப்டாப் டெஸ்க்டாப் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் நோ கொடுக்காதீங்க. ஏதாவது இந்த ஜாப் கிடைக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இதுக்கு எஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை கனெக்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆப்ஷனில் வந்து நம்ம மொபைல் ஹாஸ்போட்டோ இல்லை நான் என்கிட்ட நெட்ஒர்க் இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஜாப் கிடச்சதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பெட்டர் ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், அட்லீஸ்ட் 2 லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து இங்கிலீஷ் தமிழ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தமிழ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தெரியலனாலும் ஓரளவு கம்யூனிகேஷன் பண்ண தெரியும்னாலும் கட்டாயம் நீங்கள் வந்து அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இது வந்து சேல்ஸ் ஓரியன்டாக டார்கெட்டான ஜாப் எதுவுமே கிடையாது, டார்கெட்டான ஜாப் எதுவுமே இல்லைங்கிறதையும் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது இல்லாமல் அது உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் நிறையவே கேட்டிருக்காங்க. அடிஷ்னலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கன்வீனண்டாக இருக்குமோ அதை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்கன்னா 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சேலரி வரும், சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து டச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி எவ்வளோ நாள் ஒர்க் வேணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப்பை நீங்கள் எங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஜாப் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இல்லையா, அதர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் அதில் ஏதாவது மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா சோஷியல் மீடியாஸ் ஏதாவது கொடுத்துருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கடைசி ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெட் கலர் மார்க் பண்ணலை, பட் இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த கூகுள் ஃபார்மை ஃபுல்லாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கால் மூலமாக இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் பக்காவாக முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ கட்டாயம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.